ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிதா. இன்றைக்கு நாங்கள் சுவையான சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கண்டா, தயவுசெய்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. தேவையான பொருட்கள்: அரை கிலோ சேப்பங்கிழங்கு, ஒரு பெரிய தக்காளி சிறிய துண்டுகளாக வெட்டியது, ஒரு நெட்டு கறிவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 30 கிராம் சின்ன வெங்காயம் சிறிய துண்டுகளாக வெட்டியது, 2 காய்ந்த மிளகாய் சிறிய துண்டுகளாக வெட்டியது, 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 3 பல்லு வெள்ளைப்பூண்டு சிறிய துண்டுகளாக வெட்டியது, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தேங்காய்ப்பால், 50 மில்லிலிட்டர் புளிக்கரைசல், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சுவைக்கேற்ப. முதல்ல நான் சேப்பங்கிழங்க 5-7 நிமிடங்கள் மீடியம் ஃப்ளேமில் அவிய விட போகிறேன். சேப்பங்கிழங்கு அவிஞ்சிட்டு தாண்டு செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல நான் ஃப்ளேமை ஸ்லோவில் வைக்க போகிறேன். ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு கூரான கத்தியால் கிழங்கை குத்தி பார்க்குறேன். கிழங்கு அவிஞ்சிட்டுது. நான் தண்ணியை வடித்து கிழங்கை ஆற விட போகிறேன். அவித்த சேப்பங்கிழங்கை நான் தோல் உரித்து துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பை செய்வோம். முதல்ல நல்லெண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டுது. இப்போ கடுகு சேர்க்கிறேன். கடுகு வடிக்க துவங்கிட்டுது. இப்போ வெள்ளைப்பூட்டை சேர்க்கிறேன். ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சிருக்கிறேன். இப்போ கறிவேப்பிலை சேர்க்கிறேன். உளுந்தை சேர்க்கிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்க்குறேன். காய்ந்த மிளகாயை சேர்க்குறேன். வெங்காயம் நன்றாக வெதும்பி வரட்டும். வெங்காயம் நல்லா வெதும்பி வந்துட்டது. இப்போ நான் தக்காளியை சேர்க்குறேன். தக்காளி நன்றாக வெதும்பி வர மட்டும் கலந்து விட்டு கொள்ளுங்கள். ஃப்ளேமை மீடியத்துக்கும் ஸ்லோவுக்கும் இடையில் வைக்கிறேன். தக்காளி வெதும்பி நல்லா பேஸ்ட் போல் வந்துட்டது. நான் இப்போ இதில் மஞ்சள் தூளை சேர்க்குறேன். தனி மிளகாய் தூளை சேர்க்குறேன். உப்பை சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்கள். இதில் நான் 1/2 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். இதை நான் ஒரு 4 நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறேன். கிரேவி கொதித்து திக்காக வரத்து வாங்கிட்டது. நான் இப்போ இதில் சேப்பங்கிழங்க சேர்க்குறேன். சேர்த்து இதை நான் ஒரு 2 நிமிடம் கொதிக்க விட போகிறேன். இப்போ தேங்காய் பாலை சேர்க்குறேன். சேர்த்து ஒரு நிமிடம் இதை கொதிக்க விட்டுட்டு ஒரு டிஷ்ஷுக்கு மாற்ற போகிறேன். கடைசியாக கொஞ்சம் கறிவேப்பிலை தூவ போகிறேன் மேலால். சுவையான சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பிட தயாராகிவிட்டது. இதை நீங்கள் ரைஸோடு சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை
நன்றி, வணக்கம்.